பாலாச்சரணம் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான திருநாளில் பழனியில் இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளவு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது, அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, அதை கேட்டுட்டு தைப்பூச திருநாள் சிறப்பு பாடலையும் கேட்போம் வாங்க. சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வர்ற திருவாதுரை. இந்த நடனத்தை பிரம்மா, விஷ்ணு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார். இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் சிவபெருமானைப் போலவே தாண்டவமாட ஆசை வந்தது. சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தை காணவும் பிரம்மா, விஷ்ணு, முனிவர்கள், தேவர்களும் ஆசைப்பட்டனர். இவர்களின் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள்தான் இந்த தைப்பூச திருநாளாகும். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை எனவும் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் எனவும் கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த தைப்பூசம் எப்படி முருகருக்கு திருவிழாவாக மாறியது? அதற்கு காரணம் பழனி என்ற அந்த ஊர்தான். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனிக்கோவிலில் அருள்பாலிக்கிறாள். இக்கோவிலில் சிவன் அம்பாள் சந்நிதிக்கு நடுவில் முருகன் சந்நிதி அமைந்துள்ளது. கோவிலின் பிரதான தெய்வமாக பெரியநாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சந்நிதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது. கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சந்நிதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே ஏற்றப்பட்டது. இதனால் தைப்பூச விழாவும் முருகப்பெருமானுக்கு உரிய விழாவாக மாறியது. தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது. தைப்பூச விழாவின் 7ஆம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வரும். இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாகவே திகழ்கிறார். இங்கு முருகனுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது. ஆண்டிக்கோலத்தில் இருந்து ராஜ அலங்காரம் வரை இந்த பழனிக்கு வந்தால் நீங்கள் முருகனை அற்புதமாக தரிசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனுக்கு பராசக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச திருநாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது. முருகனின் அறுவடை வீடுகளிலும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.